வந்து அரபிக்ல வந்து லைட்டா அந்த ப்ரொனன்சியேஷன் டிஃபரன்ஸ் வந்தாவே வித்தியாசம் இருக்கு. இந்த மாதிரி குரான் ஹல்ஹம் சூரால ஹலக் அப்படின்னு மாத்தி ஓதனம்னா இதுல தெரியாதவங்க ஓதனா எதுவும் பிரச்சனை வருமா? தெரியாதவங்க ஓதனா பிரச்சனை வருமானா? அவங்க தெரியாம இருக்கிறதுதான் பிரச்சனையே. அவங்க ஏன் தெரியாம இருக்கிறாங்க? எப்ப அவர்கள் முஸ்லீம்களாக இருக்கிறார்களோ, தொழுகிறது கட்டாயமாக இருக்கிறதோ, தொழுகையிலே ஓத வேண்டியது கட்டாயமாக இருக்கிறதோ, இந்த ஒரு 26 எழுத்தை கூட 28 எழுத்தை கூட அவர்கள் தெரிந்து வைத்துக் கொள்ள முடியாதா? அதனுடைய உச்சரிப்பை புரிந்து வைத்துக் கொள்ள முடியாதா? புறா குரானு சேர்ந்து கூட எழுத்த வளர்தானே இருக்கு, எழுத்து நிறைய இல்லையே, இந்த குறிப்பிட்ட எழுத்து தானே இருக்கு. இந்த எழுத்தை ஒரு ஆலிம் இடத்துல போய் சுத்தமாக கேட்டு உச்சரிக்க பழகிக் கொள்வது என்பது ஒரு மணி நேரத்து வேலை கூட இல்லை சகோதரர்களே, ஒரு மணி நேரத்திலேயே கூட இல்லை. தவறாக குரானை, அதனுடைய உச்சரிப்பு தவறாக, அதனுடைய மொழியினுடைய அமைப்பு தவறாக ஓதுவது ஹராம். சாதாரண விஷயம் இல்ல, ஹராம். தவறாக ஓதுவதை கேட்பதும் ஹராம். எப்படி ஹீபத் பேசுவது புறம் பேசுவது ஹராம், புறம் பேசுவதை கேட்பது ஹராமோ, அதே போல குரானை ஹலக்கவுக்கு பதிலாக ஹலக்கன்னு ஓதனா ஹலக்கன்னு படைத்தான் அர்த்தம், ஹலக்கன்னு சிறச்சான்னு அர்த்தம். அல்லாஹ் செய்யற வேலைக்கு பதிலாக இவர் இவர் செய்யற வேலையை சொல்றாரு போல இருக்கு, அப்படின்னு சந்தேகிக்க வேண்டியது வந்துடும். ஆகையினால் தவறாக ஓதுவது என்பது நிச்சயமாக தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று. ஆகையினால் அந்தந்த மஹல்லாக்களிலே இருக்கக்கூடிய உலமாக்களை அணுகி, முதியவர்களாக இருந்தாலும் இதை கட்டாயமாக படித்துக் கொள்ள வேண்டும். சிரமமான காரியமே அல்ல, ஆகையினால் கட்டாயமா செய்யணும்.